ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நியூட்ரிஷன் டைரியில நம்ம பார்க்க போறது ஜெனரலா நம்மளோட இம்யூனிட்டியை எப்படி நம்ம வந்து பாதுகாக்கிறது அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் ஃபுட்டு பற்றி எடுத்துப்போம். என்ன மாதிரியான ஸ்பைசஸ் அண்ட் ஹர்ப்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம், எந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக நம்ம முன்னாடி எபிசோட்ஸ்லேயே பார்த்துட்டோம். அதனால டேரெக்டாக அந்த டோஸ்க்கு வந்து போகிறேன். இப்போ இஞ்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க 2 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். பூண்டு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 2 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா 4 சிட்டிகை வரைக்கும் சமையலில் உபயோகப்படுத்தலாம். அன்னாசி பூ வந்து பொடி பண்ணி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 1 சிட்டிகை அளவுக்கு எடுத்துக்கலாம். துளசி இலை சேர்க்கறதா இருந்தது அப்படின்னாக்கா 5 துளசி இலை சேர்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 2 காம்பினேஷன் ஆஃப் ஸ்பைசஸாவது நீங்கள் உங்கள் உணவில் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களோட இம்யூன் வந்து என்ஹான்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுலேயும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் ஒத்துக்காமல் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு மெடிசன்ஸோடு இன்ட்ராக்ட் ஆகலாம். அதனால தான் எப்போவும் நான் சொல்கிறது என்னென்னா உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்கள் உடம்புக்கு எது செட் ஆகும்னு பார்த்துட்டு அதை எடுக்க ஆரம்பிங்க. இந்த உணவு எல்லாமே யூஸ்வலாக நீங்கள் சூப் மாதிரி செய்யலாம், இல்லாட்டி காய்கறி வதக்குறீங்க அப்படின்னா அதில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹர்ப்ஸ் அண்ட் ஸ்பைசஸ். இது இல்லாமல் முருங்கைக்கீரை இல்லை முருங்கைக்காயில் வந்து பண்ணுற அந்த சூப் இருக்கு இல்லையா, அதுவும் பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரியும் வந்து எடுத்துக்கலாம். 2வது மூச்சு பயிற்சி. எதுக்காக ப்ரீதிங்கை வந்து இந்த அளவுக்கு இன்சிஸ்ட் பண்ணணும், நம்ம எல்லாருக்கும் வந்து மூச்சு விட தெரியும். இது எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மள பாதி பேர் வந்து தப்பாக தான் மூச்சு விட்டுட்ருக்கோம், அதுலேயும் பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாய் வழியாக தான் மூச்சு விட்றோம். எதுக்காக அந்த நேசல் ப்ரீதிங் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சைனசஸ் வந்து இந்த நேசல் கேவிட்டியோட கனெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் மூச்சு நல்லா இழுத்து விடும்போது இந்த சைனசஸ் என்ன பண்ணும், நைட்ரிக் ஆக்சைடை வந்து செக்ரேட் பண்ணும். இந்த நைட்ரிக் ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டன்ட் ஆன்டிவைரல், அதாவது கிருமிகளை வேரோடு அழிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த நைட்ரிக் ஆக்சைடுக்கு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம நல்லா டீப் ப்ரீத் பண்ணும்போது நம்மளோட அந்த பிளட் வெசல்ஸ் வந்து நல்லா விரிவடைஞ்சு உள்ளுக்குள்ளே நிறைய ஆக்சிஜனை இழுக்கும். உடம்புல அடிக்குவேட்டாக ஆக்சிஜன் இருந்தது அப்படின்னாலே கட்டாயமாக பாதி வியாதி வந்து நமக்கு வராது. 3வது விஷயம் தூக்கம். தூக்கத்தை பற்றி நிறையா வந்து பேசிட்டோம். நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம் அதோட பவரை. நல்லா ஆழ்ந்த தூக்கம் இருந்தது அப்படின்னாக்க டெஃபினட்டாக அது நம்ம உடம்புல இருக்கிற டி செல்ஸ் அப்படிங்கிற அந்த இம்யூன் செல்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணி இந்த கிருமிகள் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு அது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் தொந்தரவு இல்லாமல் அந்த சவுண்ட் அண்ட் ரிஃப்ரெஷிங் ஸ்லீப் வேணும் அப்படின்னு சொல்கிறது. எல்லாரும் வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த லாக்டவுன் டைமில் கூட லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்துக்கிறோம். அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாக்க இம்யூனிட்டி என்ஹான்ஸ் பண்ணணுங்கிறத வந்து கம்ப்ளீட்டாக நம்ம மறக்க வேண்டியதான். ரொம்ப செலவு பண்ணாமல் ஸ்பெஷலாக டயட் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் எந்த சப்ளிமெண்ட்ஸும் இல்லாமல் பெருசாக ஒரு எஃபர்ட்டும் போடாமல் வெறும் நம்மளோட லைஃப் ஸ்டைலில் இந்த பாசிட்டிவ் சேஞ்சஸை நம்ம கொண்டு வந்தாலே நிச்சயமாக நம்மளால் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முடியும். கட்டாயம் நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. அடுத்த எபிசோட் வேறு ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரம்யா ராமச்சந்திரன்.